வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ் மற்றும் கருஞ்சட்டைப்படி. ரீசெண்டாக இணையத்தை பூந்து கலக்கலக்குன்னு கலக்கிற பாடல், இல்லை அரபி குத்து பாடல் நான் சொல்ல வந்தேங்க. அரபி குத்து அப்படிங்கிற சாங் வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில நம்ம பாரிசாலான வேற இடையில பூந்து பூரியை சுடுறோம் அப்படிங்கிற பேரில் முக்கோணங்கள் எங்கே இருக்குது, இலுமினாட்டி சிம்பல்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பயங்கரமாக டீகோட் பண்ணி இந்த சமூகத்தில் சோசியல் மீடியாவில் அண்ணன் எப்படி அரபு குத்துக்குது, அரபு குத்துக்கு இணையாக இவர் எப்படி குத்து வாங்கினார் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அதை தாண்டி அரபி குத்து சாங்கெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பாடல் இணையத்தில் பயங்கரமாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு பாடல், ரொம்ப சஸ்பென்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழிலே பார்த்துருப்பீங்க, நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய அந்த பாடல். இன்னைக்கு பட்டி தொட்டி இடங்கும் பரவி வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் வந்து பாட்டை போடாமல் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாமாவை பார்த்து தான் நான் சோறு சாப்பிடுவேன், எனக்கு அந்த மாமா பார்த்தா தான் ஒரு மாதிரி கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கல 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 என்ன இல்ல இல்ல ஊர்ல உள்ள குழந்தைகள் பார்த்து இல்ல இல்ல யாரை பார்த்து எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் இல்ல அதுக்கு முதல் அவர் என்ன வார்த்தை சொன்னீங்க என்ன சொன்னீங்க இல்ல அவரை பார்த்தாதான் நாங்கெல்லாம் அதை சோறு திம்போம் அப்படின்னு இல்ல இல்ல ஏதோ வார்த்தை சொன்னீங்களே அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு சொன்னீங்களே அந்த மா கேட்கல மா எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் மாவா நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க அந்த மா அந்த மா இல்லங்க இல்ல மா மா இல்ல மா இத சொன்னீங்களே மாமா மாமா அந்த மாமா ஏங்க அதாவது நேருவை எப்படி எல்லாம் மாமான்னு கூப்பிடுறாங்க நேரு மாமா ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா அர்ஜுன் சம்பத் மாமாவை கூப்பிடுவான் அப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த வழியும் சொல்றீங்களா இல்ல நீங்க பாருங்க நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை கலாய்க்கிறதா உங்களுக்கு வேலை இதனாலதான் உங்களை பேட்டிக்கே கூப்பிடுறது இல்ல நீங்க ஏங்க நீங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களையும் நம்ம வந்து ஜனநாயகப்படுத்தணும் நீங்க எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டு நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க நீங்க இது அவருக்கு இல்ல இல்ல தொழார் அவருடைய வயதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருடைய அரசியல் அனுபவங்கள் இருக்கு அவர் பண்ணாத கலவரங்களா இது சி அவரு நிக்காத நிலவரங்களா அவரு நான் வந்து இல்ல நான் வந்து இனிமே ஐயாவை கலாய்க்கல நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் இதை மட்டும் சொல்லுங்க இந்த சாப்பாடு ஊட்டும் போது அந்த மாமா அர்ஜுன் சம்பத் மாமா அவட்ட கூட விட்டுருவேன் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் சொல்லியிருந்தேன் இல்ல தோல நான் அப்படி அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அதாவது அவருடைய அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் அப்படி டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் புதுசா எங்க அண்ணன் கத்துட்டு வந்து களமிறங்கி இருக்காரு அதனால அந்த பாடல்கள் பார்க்காதவங்களுக்கு இப்ப நம்ம ஒளிபரப்புறோம் அந்த பாட்டை தயவு செஞ்சு பாத்துருங்க பாத்துட்டு நீங்க வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி கொஞ்சம் உரையாடல் இருக்கு இதுதான் எங்களுடைய அண்ணன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய அந்த டான்ஸ் மூமெண்டோட உள்ள பாடல்கள். நீங்க ரொம்ப நாளா பாத்துருப்பீங்க எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் எங்கடா ஆன்லைன்ல காணும் அவர் எந்த பேட்டிக்கும் வர மாட்டேங்கிறார் டிபேட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு பயந்து பயந்து ஓடிட்டாரு ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவரு அவர் வந்து இங்க அதாவது எதிர்கேள்வி கேட்கிறவங்களுடைய சந்துக்குள்ள வச்சு முக்கு முக்குன்னு முக்கிறதுனால அதாவது கருத்துக்களால் முக்கிறதுனால அது வழிதாங்க முடியாம ஓடிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்க அண்ணன் வந்துட்டாரு பாத்தீங்களா ஆமா எங்க அண்ணன் வந்துட்டாரு டேய் ஓடி ஒளியிறவை இல்லடா தேடி அடிக்கிறோடா அப்படின்னு அண்ணன் வந்து நிக்கிறாரு இன்னைக்கு ஆமா அப்படியாக எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் வந்து இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுக்கும் காம்படிட்டராக சிம்புவே ஏங்க ஏன் புலோவை போட்டுக்கணும் ஏன் சிரிக்கிறீங்க என்ன தோழர் நீங்க இவ்வளவு நான் அவ்வளவு சீரியஸா போய் நான் அவ்வளவு சிரிச்சேன் நானு இன்னும் பிராக்டிஸ் இல்லாம இருக்கீங்களே நீங்க பாருங்க எங்க என்ன இப்ப சிம்பு எல்லாம் பார்த்தாங்க என்ன நினைப்பாரு இப்ப சிம்பு வந்து இப்ப இப்பதான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காப்ல மாநாட்டு மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காப்ல சரியான ரீச் மாநாடு இதுக்கப்புறம் தான் அதனுடைய கேரியர் வந்து இரண்டாவது பாங்க செகண்ட் செஷன் இப்பதான் ஆரம்பிக்க போது நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்காரு அந்த நேரத்துல என் தலைமை என்ட்ரியை கொடுத்து இர்ரா எல்லாருடைய கேரியரையும் அப்படியே ஒரு கேரியர் டப்பால போட்டு நான் கொண்டு போயிடறா இல்லையா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து சிம்பு எல்லாம் தூக்கி சாப்பிட்டு அண்ணன் வந்து சிம்புவுக்கு டப் கொடுக்க போறாப்ல ஏங்க சிம்பு ஈவினிங் டைம்ல எங்க அண்ணன் தான் டான்ஸ் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காப்ல என்ன விளையாடுறீங்களா நீங்க சிம்பு வந்திருக்காப்ல ஆமாங்க அவங்க அப்பா கூட அவங்க அப்பா அவங்க அப்பா டிசிஆர் டான்ஸ் ஆடுவார்ல ஜும் சிக்கா ஜுமுக்கு ஜும் சிக்கா அந்த லிரிக் எல்லாம் போடுறாங்க சிக்கா ஜும் சிக்கா அந்த லிரிக் அது லிரிக் அது வேற டிபார்ட்மென்ட் தோளார் அது லிரிக் வேற டிபார்ட்மென்ட் இந்த மூமெண்ட்ஸ்லாம் ஓகே இந்த மூமெண்ட்ஸ் அப்புறம் அந்த இந்த மூமெண்ட்ஸ் ஏ இல்ல ஏ அந்த மூமெண்ட் அதெல்லாம் வந்து எங்க அண்ணன் வந்து பிராக்டிஸ் எடுத்துப்பாங்க இப்போ எனக்கு ஆமா ஏனா நம்ம இந்த இன்டர்வியூல கொடுக்கும்போது தலப்பை எல்லாம் கட்டு நீ சோழர் பரம்பரையில வந்தவனா நீ பாண்டியர் பரம்பரையில வந்தவனா நீ தமிழ் குலத்தில் வந்தவனா மாட்டுக்கு சாப்பிடுன்னு சொன்னி அந்த ஃப்ளோல அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் ஆமா
ஆமா, இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னாக்க, எங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி பக்காவா ஆளு வந்து பயங்கரமா ஒரு மாதிரி தேஜஸ் ஆகி வந்திருக்காப்ல, ஸ்கிரீன்ல பாக்கும்போது தெரியுது பயங்கர தேஜஸ் பல பல நின்றாப்ல. ஆமா அதாங்க, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இது வரைக்கும் பாத்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார்ன்னு இருப்பீங்க, உலக நாயகம் உலக நாயகன்ல இருந்து நீங்க வந்து அஜித் விஜய் சூர்யா அப்புறம் தனுஷ் சிம்பு கும்பலாம் சொல்லிருப்பீங்க, சிவகார்த்திகேயன் வரைக்கும் நீ பாத்துருப்பீங்க. இந்த இறங்கிட்டாப்புல எங்க தலைவர் என்ன பண்ணுவீங்க இப்ப, உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு எங்க தலைவன், தலைவன மூமெண்ட்டுக்கு உங்கள்ட்ட ஒரு ஒரு பதில் இல்ல. ஏன் இதுக்கப்புறம் அவ்வளவு ஒரு பதில் இல்ல. தமிழ் சினிமாவுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே நாசமா போக போகுது, அப்படிதானே இது நல்லா வளர போகுது. ஆமா ஆமா தோழர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ? அதாவது இப்ப இப்ப எனக்கு என்ன கேள்வினா, எங்க அண்ணன் வந்து இப்படி பாட்டு போட்டு களத்துல இறங்கிட்டாப்ல, இப்ப அந்த படத்தினுடைய பெயர் என்னவா இருக்கும்? ஏன்னா போஸ்டர் வீஸ் ரிலீஸ் பண்ணல, ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப சஸ்பென்ஸா அதாவது வச்சு ரிலீஸ் போஸ்டர் சீக்கிரட்டா வச்சுட்டு வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அதுதான் வித்தியாசம் தோழர், அதுதான் வித்தியாசம். நீங்க விளங்கிடணும் விளங்கிடணும், எல்லாம் தம்பி மேல விளங்கிடணும். புதுசா ஒண்ணு உருவாக்குறதுல பிரேக் தி ரூல்ஸ், எல்லாத்தையும் அப்படியே ரூல்ஸ் படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதாவது தலைவன் என்பவன் பாதையை உருவாக்குபவன், எங்க அண்ணன் சொல்லிருக்காரு புரியுதுங்களா, அந்த வழியில நடப்பவன் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத், பாதையை உருவாக்குபவன் அவன் தான் தலைவன் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத். போஸ்டர் வந்து மறைச்சு வச்சுப்பாப்ல, படம் கூட ரிலீஸ் ஆகுங்க போங்க. ஆமா வீடியோனே அப்புறம் எல்லாரும் வந்து கீழே கமெண்ட்ல வந்து அந்த பெங்களூருடைய வரை கேட்டு இருக்காங்க, இன்பாக்ஸ்ல தட்டாதீங்கப்பா, அந்த பெங்களூருடைய வந்தா நான் போட்டுருவோம்ப்பா, என்கிட்ட வரல நான் பாக்கலப்பா இது வரைக்கும், தயவு செஞ்சு இன்பாக்ஸ் தட்டாதீங்க பெங்களூருடைய பெங்களூருன்ட்டு. அப்புறம் எல்லாரும் இப்ப இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இப்ப எங்க அண்ணன் நடிச்சிருக்க படம், இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன கற்பனை என்னவா இருக்கும்? இல்ல இப்ப எனக்கும் அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க எல்லாரும் சினிமாவில் நடிப்பாங்க, நிறைய பேர் நடிப்பாங்க, பிரபலமாவாங்க, அதை வச்சு அரசியலுக்கு வருவாங்க. இப்ப நம்ம தலைவர் அரசியல் இருந்து சினிமாவுக்கு போயிருக்காப்புன்னா அப்ப அது வேற லெவலா இருக்கணும்ல. அப்படியே அதான் தோழர், பாதையை உருவாக்கு, எல்லாரும் அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வருவாங்க. எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போயிட்டு தான் அங்கிட்டு வருவாங்க, சினிமாவுக்கு போயிட்டு அங்கிட்ட இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அப்படியே அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சினிமா இது அரசுக்குள்ள வருவாங்க. எங்க அண்ணா கொஞ்சம் வித்தியாசமான டோட்டல் டிஃபரெண்ட், சுத்தி வந்து மூக்க தருவாங்கம்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும். அதனால அப்படியாக பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இப்ப எனக்கு இந்த படத்தினுடைய பெயர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற, ஒருவேளை என்னவா இருக்கு, அண்டாவ தூக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்களோ, அண்டாவ தூக்கு கரெக்டா இருக்குமா? அது பாருங்க அண்டாவ தூக்கு, இல்ல பிரியாணி அண்டாவ தூக்குன்னா அது நல்லா இருக்குமோ? பிரியாணி அண்டாவ தூக்கு, பிரியாணி அண்டாவ தூக்கு, பிரியாணி வரியாணி, பிரியாணி வரியாணி, வரியாணி போட்டுக்கலாம், பிரியாணி டேக்ல வரியாணி, வரியாணி யோசிச்சு அடாப்டா இருக்கு. நிறைய பேர் அதான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, அண்டாவ தூக்கு, அண்டாவ தூக்கு. இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே நம்ம வந்து டான்ஸ் அப்படின்னாலே பிரபுதேவா அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவோம். இப்ப அந்த இடத்த என்ன பெரிய மைக்கேல் ஜாக்சன், என்ன பெரிய பிரபுதேவா? நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? என்னமோ பெரிய பிரபுதேவா பிரபுதேவா, பிரபுதேவா எங்க தலைவர்கிட்ட கடன் வாங்கிடுங்க. இல்ல கடன் கொடுப்பாரா என்ன தெரியுமா, கடன் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா வந்து அம்புட்டு பேருக்கு பயம் வந்திருக்கும், அஜித் விஜய் சூர்யா சிம்பு தனுஷ் இவங்க எல்லாருக்கும் பயம் வந்திருக்கு. என்னடா நமக்கு பெரிய போட்டியிலே நினைச்சுங்க, திடீர்னு பார்த்தா இவர் அர்ஜுன் சம்பத் சார் நடிக்க வந்துட்டாரே, நம்ம படம்லாம் இனிமே ஓடுமா இல்லையா, அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் உருவானு நடிகர்லாம் ஒரு பக்கம் கலக்கத்துல இருக்காங்க. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னக்கா, இப்ப எல்லாரும் வந்து பேருக்கு பின்னணும் சேர்த்துப்பாங்க இல்ல, ஆக்சன் கிங் அர்ஜுன் அப்படின்னு இருக்கும், சூப்பரீம் ஸ்டார் சரத்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆமா அப்புறம் யூனிவர்சல் ஸ்டார் வந்து கமலஹாசன், இப்படி எல்லாம் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம அர்ஜுன் சம்பத்னனுக்கு வந்து என்ன சேர்க்கலாம் முன்னாடி, அப்படி அந்த அந்த வார்த்தை வந்து அது வந்து அப்படி ஒரு ஃபயர் விடுறது மாதிரி, ஒரு ஃபயரா இருக்கணும், ஃபயரா இருக்கணும், அதோட கரண்ட் பாலிடிக்ஸ கலந்து அப்படியே கரைச்சு மூஞ்சல் அடிக்கிறது மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு இது இருக்கு ஃபோர்ஸ் இருக்குல்ல. ஆமா அப்படி அப்படி ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும், அந்த பேரை கேட்டவனே குதிக்கணும். இல்ல எனக்கு ஒரு பேரு ஞாபகம் வருது, இந்த பவர் ஸ்டார் ஒருத்தர் இருக்காப்ல இல்ல, வந்தாப்ல ஒரு வருஷத்துக்கு 10 படம் நடிச்சாப்ல, லத்தியா என்னமோ நிறைய படம்லாம் நடிச்ச, லத்தியா சரணு நிறைய படம் நடிச்சாப்ல, வந்த படம் தான் பயங்கரமா ஹிட்டு, எல்லாத்தையும் அவரே காசு கொடுத்து அவரே தியேட்டர்ல படமா வச்சிட்டாப்ல. அவர் வந்து பவர் ஸ்டார்,
ஏன் இவர் வந்து புவர் ஸ்டார் மச்சான், என்ன புவர் ஸ்டார் அர்ஜுன் சம்பத் நடிக்கும் புவர் ஸ்டார் நல்லா தான் இருக்கு. என்னங்க புவர் ஸ்டார் அப்படின்னா நம்ம வசூல் பண்ணது கரெக்டா இருக்கு. புவர்னா நீங்க புவர் ஸ்டார் நீங்க நீங்க இப்ப காசு வாங்குறது கரெக்டா இருக்கு, கலெக்ஷன் போறது. ஏன்னா ஏன் தலையை வந்து ஏற்கனவே இந்த மருங்க இஸ்லாமிய பயங்கரவாதிலாம் ஒண்ணு கூடி என்னை பொட்டத்துல பாக்குறாங்க, என்னால அந்த வீட்டுல இருக்க முடியலங்க, நீங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம இந்த இமயமலை சாமியார்ட்ட வீடெல்லாம் வாங்கியிருக்காப்ல. ஆமா ஆமா, அது கண்டிஷன் சரியில்லாத பிசிட்ட போய் கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கிறதா நம்ம வேலை. ஆமா, அப்ப புவர் ஸ்டார் போட்டோம் வச்சுக்கோங்களேன், என்ன அங்க பாப்பா இல்ல என்னடா அது புவர் ஸ்டார், ஒரு ஏழை நடிகனா இருக்காப்லயே, நம்ம எல்லாம் உதவி பண்ணும் அப்படின்னு எல்லாம் வருவான் இல்ல, அது தலைவருக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும். பாப்பானுங்களா பாப்பானுங்க அரசியல போட்டு மிதிச்சல, அது அரசியல போட்டு நம்ம அண்ணனுக்கு காவிப்படை தலைவன். ஆமா, இப்ப சினிமாவுக்கு வந்து புதுசா இப்ப என்ன கரண்டா காஜி படை தலைவன் கரெக்டா இருக்குமா, காஜி படை அடிக்கும் பயங்கர சொல்லோட இருக்குது, அத எல்லாரும் தூக்கி தூக்கி பாக்குறாங்க, கடக்காரர் தூக்கி பாக்குறாரு, கடக்கார பாய தூக்கி பாக்குறாரு, ஆனா அவரால் தூக்க முடியல. ஆனா இங்க இருந்து ஒரு கை இப்படி சர் வருது, அந்த அப்படி ஒத்தக்க பிடிச்சு விடலாம் தூக்கி நம்ம இந்த பாகுபலி படத்துல இந்த லிங்க இங்கேயும் கைதான் வருது, குறுக்க கைதான் படம் முழுக்க கைதான், கைதான் எல்லாமே கைதான், பஞ்சு பஞ்சு அடிக்கிறது எல்லாமே எல்லாமே கைதான், எல்லாமே கைதான். இப்படி தூக்கி இது பாகுபலிக்கு வந்து இங்க அப்படி இன்ட்ரோ போடணும், அதான் சரியா இருக்கும் ஓப்பனிங் சாங். என்ன ஒரு பிரியாணி யாராலும் தூக்க முடியல, அப்படி தூக்கி வர்றாப்ல தூக்கி தோல்ல வச்சிருக்காப்ல. சூப்பருங்க சூப்பருங்க, அருமையா இருக்கும், நல்லா இருக்கு. ஒரு கெஸ்ட் ரோல் எப்படி வீடு கட்டுறது நாடு, வீடு தரமாட்டாங்க பாரு
அவரெல்லாம் வேண்டாம் என்ன ஏங்க நம்ம அர்ஜுன் சம்பத் ரேஞ்சுக்கு அவரெல்லாம் போட்டா சரியா வருமா? அவரே வந்து அவர் வந்து நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேனாவே என்னன்னு தெரியாத முண்டை கலப்பது. இந்த ஸ்கிரீன் பிளே நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேக்கு பாட்சா படத்தை பாருங்க அந்த முண்டை கலப்ப ஒரு இளவும் தெரியாது. அங்க பார்த்து தெரிஞ்சுக்கி வாங்க அப்படின்னு அதுக்காக அங்க போய் பார்த்து தெரிய முடியாது. ஆமா, அதாவது பெரிய சங்கியா இந்த மாதிரி சின்ன சங்கியா வேண்டாம் நமக்கு. பெரிய சங்கியா மொரட்டு சங்கியா நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பார்ல யாரு சங்கர் பேர்லயே சங்கின்னு சங்கர் சங்கி அது சங்கர் 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 பிரம்மாண்ட டைரக்டர் இது கூட வந்துச்சே என்னமோ அந்த பூணல் போட்டு ஒருத்தர் ஓடுவாப்பிள்ளைங்க ஒரு தெலுங்கு பட ஹீரோ சூப்பர் ராஜமௌலி அவர்தான் மொரட்டு செஞ்சு ராஜமௌலி இறக்குறோம் எங்க அர்ஜுன் சம்பத்தை வச்சு காவிப்படை தலைவன் அர்ஜுன் சம்பத்தை அடிக்கும் அந்தாவ தூக்கு. அப்ப டஃபா இருக்கும் போல இருக்கு. அப்பனா கேஜிஎஃப் டூக்கெல்லாம் டஃபா இருக்கும் போல இருக்கு. படத்தை இறக்குறான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் கைக்குள்ள கொண்டு வரும். எல்லாமே கைதான், கைக்குள்ள கொண்டு வரும் அவ்வளவுதான். எல்லாமே கைதான். காவி காஜி படை தலைவன் அர்ஜுன் சம்பத்தை அடிக்கும் டைரக்டர் வந்து ராஜமௌலி. இந்தியாவுல இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ பார்த்ததே இல்ல அப்படின்னு அப்புறம் அடிச்சு தெரிக்க விடுறோம் படம் முழுக்க அவ்வளவுதான். ரத்தம் ரத்த சரித்திரம் காஷ்மீர் ஃபைல்ஸ் தாண்டினா ஒரு ரத்த சரித்திரம் இது. அடிச்சு தெரிக்க விடுறோம். ஆமா, இப்படியாக இந்த படத்தை வந்து ஆமா ஒரு நல்ல டிசைன் பண்ணி கொண்டு போறோம்னு எடுத்துக்கிறோம், நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். மேலும் மேலதிக தகவல்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்ததாக அந்த மோஷன் போஸ்டர் படத்தை பத்தி அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்து என்னென்ன வருது, எப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாத்தையும் நம்ம அப்ப போது. ஆமா, அடுத்து அந்த படத்தை பத்தின அடுத்தடுத்த கையெல்லாம் எப்போ வருது, இப்ப அப்டேட் எல்லாம் எப்ப வருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நாங்க உங்களுக்கு அப்பப்ப நாங்க அப்டேட் பண்ணி நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம். அதே மாதிரி இதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பேசுறது வந்து அவங்க தப்பா புரிஞ்சக்கூடாது. அண்ணன் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்குது, அவங்க யாரும் தப்பா நம்மளை புரிஞ்சுக்கூடாது. நம்ம அண்ணனை கலாய்க்கிறோம் இல்லை, நம்ம வந்து அண்ணன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றப்ப. ஏன்னா ப்ரொமோஷன் பண்றது சாராத விஷயம் இல்ல, நீ பல கோடி செலவு பண்றாங்க. இப்ப நம்ம வந்து நாமெல்லாம் முன் வந்து அண்ணன் மேல இருக்க அன்பால பண்பால எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி கொட்டுறோம். அதை இவங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்ன நம்ம வந்து தலைவன் படம் நடிக்கிறாப்புல இப்படி கலாய்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி படம் வந்தவொடனே நம்ம ரிவ்யூ பண்றோம் அதான் முக்கியம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அந்த பொறுப்பு நம்ம ரெண்டு பேரும் இருக்குது, அதை மனசுல வச்சுக்கணும். அதனால மக்களே வந்து அர்ஜுன் சம்பத் அண்ணனோ அல்லது அவருடைய கட்சி நிர்வாகிகளோ கோடான கோடி நிர்வாகிகளோ எப்படி ஒரு 5 கோடி பேர் இருக்கிறாங்க, அந்த 5 கோடி பேரும் கோச்சுக்கிறாங்க. நாங்க அண்ணன் பத்தி படத்தை ப்ரமோஷன் பண்றோம், நீங்க வேற எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்ல? அதாமா, அது மக்களுக்கே தெரியும். அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு தரதாக காத்துட்டு இருக்கோம். திருவண்ணி இந்த நிறைவு சொல்லணும் ரொம்ப நின்று தாப்பிட்டு இருக்கு. நன்றி தொடர். ஆமா, நன்றி நன்றி நன்றி.